123வது இலக்கியை சந்திக்க வந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இளம் கவிஞர் எழுத்தாளர் அம்சப்பிரியா அவர்களே, மூத்த கவிஞர் பொள்ளாச்சி பூபாலன் அவர்களே. நான் ஏன் மூத்த கவிஞர்னு சொன்னால், ஒரு பழிக்கு பழி வாங்குவது தான், வேறு ஒன்றுமில்லை. எனக்கு முன்பாக நிஷாந்தினியினுடைய யாத்திரைகளின் மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி என்ற தொகுப்பை பேசிய சா பிரியா அவர்களே, கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்த்துறையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் ரா மணிமேகலை அவர்களே, அதே போல் ஆனந்த பிரபு அவர்கள் எழுதிய கனலெறியும் வேய்ங்குழல் என்ற அந்த கவிதை தொகுப்பை பெற்றுக்கொண்டு கிருஷ்ணவேரி அவர்களே அறிமுகம் செய்த அறவொளி, நிறைவாக என்னை மாற்றிய புத்தகங்கள் என்று பேசிய கவிஞர் புன்னையப்பூ ஜெயக்குமார் உள்ளிட்ட நண்பர் ஆனந்த பிரபுனுடைய குடும்பத்தார், நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய பொள்ளாச்சி அபி உள்ளிட்ட பல நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில் பேசுவதற்காக, படைப்பனவு உரை பேசுவதற்காக பூபாலன் அவர்கள் கூப்பிட்டாரு. நான் பேசலத்தோட அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான் நான் சொன்னேன், நான் மறுத்துட்டேன். அதெல்லாம் வந்து படைப்புள் ஓரளவுக்கு சில வேலைகள் செய்தவர்கள் பேசுவது சரியாக இருக்கும் என்று தான் மறுத்தேன். இருங்க தோழர், அம்சப்பிரியா பேசுகிறேன்னு ஃபோன் அங்கே கொடுத்துட்டாரு. அம்சப்பிரியா என்பது இந்த பகுதி முழுக்கவே பெரிய மரியாதைக்குரிய ஒரு தோழர். அப்புறம் அவர் கேட்டதுக்கப்புறம் முடியாதுன்னு எல்லாம் மறுக்கெல்லாம் முடியாது, சரி தோழர் வந்துடலாம் தோழர் என்று அவர் சொன்னேன். ஆனால் இப்போது வரையும் நான் வந்து ஒரு படைப்பனுபவ உரை என்று சொல்லி எதை பேசுறது அப்படின்னு தெரியல. புன்னகை ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது தான் அந்த சுண்டு சீட்டில் இதெல்லாம் பேசிடலான்னு இப்போ தான் நோட்ஸ் எடுத்தேன். நான் ஒரு 10 நொடிக்கு முன்னாடி தான் அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் நம் கழுத்தை அறுக்க வேண்டும் என்று சொன்னார். அநேகமாக பல புத்தகங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வாசிப்பில் இருக்க எல்லோருக்கும் தெரியும். சில நேரம் அது கொடூரமான அறுப்பாக கூட இருக்கிறது, வேறு வழி இல்லாமல் நாம் தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கான சில நேரங்களில் செல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. நண்பர்களே, இந்த படைப்பனுபவ உரை என்ற இந்த விஷயத்தை நான் பேசும் பொழுது தோழர் அம்சப்பிரியா அவர்கள் சொன்னால், நீங்கள் வந்து ஒரு செயல்பாட்டிலும் இருப்பதனால் அந்த செயல்பாட்டு அனுபவங்களோடு நீங்கள் பேசுங்க என்று சொன்னார். உறுதியாக நான் சொல்கிறேன், இப்போதும் அடித்து சொல்கிறேன், சத்தியம் செய்து சொல்கிறேன், எனக்கும் இலக்கியத்திற்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை. நான் வந்து அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன்ங்கிற மாதிரி தான், இழுத்து வரப்பட்ட ஒரு ஆள் தான். எனக்கும் இலக்கியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இந்திய மாணவர் சங்கம் என்ற மாணவர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பினுடைய கோவை மாவட்டத்தினுடைய தலைவராக பணியாற்றியிருந்தேன் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்தில். எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் கல்வி என்று அந்த முழக்கத்தோடு போராடி கொண்டிருந்த போது என்னென்னா, இந்திய மாணவர் சங்கத்தினுடைய பல்வேறு கல்லூரிகளுடைய பிரச்சனைகளுக்காக, அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகளுக்காக, பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பிரச்சனைகளுக்காக, அப்படியாகத்தான் என்னுடைய இந்த கல செயல்பாடு என்பது துவங்கியது. அந்த கலை செயல்பாடு என்பது துவங்கியதில் மிக முக்கியமானது என்னென்னா, அமைப்புக்கு நிதி சேர்த்துவது. இந்த அமைப்புக்கு நிதி சேர்த்துவது என்னென்னா, போய் வாதியார்கிட்ட போய் கேட்க முடியுமா காசு? வாதியாருக்கு எதிராக தான் சங்கமே நடத்துகிறோம், வாதியார் அடிக்கிறான்னு சொல்லி தான் நாங்கள் போராட்டமே நடத்துகிறோம், வாதியார்கிட்ட கேட்க முடியாது. அப்போது பொதுமக்கள்கிட்ட தான் போய் உண்டியில் வசூல் அடிப்போம். இங்கே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் கூட பல நீண்ட காலம் வந்து உண்டியில் வந்து வசூல் அடிச்சிருக்கோம். அப்போ நுண்டியில் வசூல் அடிக்கும் பொழுது வந்து துவக்க நிலையில் ஒரு பெரிய தயக்கம் என்பது இருந்துச்சு. அது எப்படா அடிக்கிறது அப்படிங்கும்போது என்னென்னா, அப்போ தான் அந்த கலை இலக்கிய செயல்பாட்டுக்காக திருப்பி விடப்பட்ட இடம் என்பது அநேகமாக என்னுடைய அண்ணன் வந்து கோவை கலைக்குழு என்ற ஒரு நாடகம் வச்சுருந்தார், நாடகக்குழு வச்சுருந்தார். அந்த நாடகக்குழுவில் தான் நானும் ஒரு துணை கதாபாத்திரமாக போய் சட்டையை கழட்டிட்டு ரோட்டில் தெருவில் வீதி நாடகம் போடுவது, சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு நையாண்டி நாடகமாக, மிக முக்கியமான கவனத்தை மக்கள் குவிக்க வேண்டிய சில கருத்துக்கள் குறித்து பேசக்கூடிய நாடகமாக, இப்படியாகத்தான் என்னுடைய துவக்க கால இந்த கலை இலக்கிய செயல்பாடு என்பது தூங்குச்சு. அந்த நாடகம் என்பது என்னென்னா, நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தட்டி கொடுக்கும், அதுவரைக்கும் இருந்த கூச்சத்தை
ஒருத்தர் ஒரு கூட்டத்தில் உட்காந்து இப்படி இவங்க மைக்கில் நான் பேசுகிறேன்னா, முதல் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்தில் கரீம் நீங்கள் பேசுங்க ஏதாவது கருத்து இருக்கான்னு கேட்டால் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க, தட்ட 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 தட்டதுன்னு ஆடும். அப்படி ஆடுவதை முதலில் நிறுத்தியது எது என்றால் நாடக அனுபவ செயல்பாடு தான். நீங்கள் நாடகம் வந்து என்பது ஒரு ஒரு பெரிய மயக்கத்தை மட்டும் கொடுப்பது மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுமையை அது தூண்டிவிடக்கூடியது, அது அது ஏதாவது ஒரு செயல்பாட்டை நிகழ்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நாடகத்தில் நடிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து ஒரு கதாபாத்திரமாக மாறி ஒரு பயங்கரமான வேலையெல்லாம் செய்வோம், அதில் நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து வரும். கிணத்துக்கடவுல பள்ளிக்கூடத்தில் நாடகம், அங்கே அங்கே வந்து அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் வந்து என்னென்னா நடிக்கிறக்காக நாங்கள் எல்லாருமே வந்திருப்போம். அந்த நாடகம் வந்து ஒரு பொணம், அந்த பொணம் வந்து கல்யாணம் பண்ணது ஒரு ஊர், வாக்க பிறந்தது ஒரு ஊர், வாக்கப்பட்டு வந்தது ஒரு ஊர், ஒரு ஆண் பிணம் ஆக்கப்பட்டு வந்தது. அப்போ இந்த பொணம் செத்து போச்சு, இந்த பொணத்தை எங்கே புதைக்கிறது அதுதான் பிரச்சனை. அந்த மனுஷன் பிறந்த ஊரை சேர்ந்த கூட்டமெல்லாம் வந்துடுவாங்க, வந்துட்டு இந்த பொணத்தை வந்து எங்கள் ஊரில் தான் புதைக்கணும், ஏன்னா இது எங்கள் ஊர் பொணம் அப்படிங்கிறான். ஏன்டா எங்கள் ஊர் போனோன்னா, ஏன்னா பிறந்ததை வந்து அவர் எங்கள் ஊரில், அதனால் இங்கே புதைக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். உடனே இந்த வாக்கப்பட்டு அவர் வாழ்ந்துட்டுருக்க அந்த ஊருக்காரன், ஏயா உங்கள் ஊரில் பிறந்தாலும் அவன் 15-20 வருஷமாக இங்கே தான் குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு கிடந்தான், இங்கே தான் வேலை செஞ்சான், புழைச்சது இங்கே தான், பொண்டாட்டி பிள்ளை இங்கே தான் இருக்குது, எங்கள் ஊரில் தான் புழைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமாக தகராறு நடந்துகிட்ருக்கான். தொழிலே இதில் புனமாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து தாஸ் அப்படின்னு ஒரு ஜெயராஜன் என்ற ஒரு தோழர் நடிச்சிட்ருக்காரு. ஜெயராஜுக்கும் அந்த நாடகக்குழுவில் இருக்கக்கூடிய தாசுங்கிற தோழருக்கும் எப்போவுமே ஆகவே ஆகாது, ரெண்டும் கீரியும் பாம்புமாக தான் இருக்கும், அது அடிச்சுக்கிட்டே இருக்கும், பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு தாஸ் அப்படின்னோடனே இவனை எப்பாவது அடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்துமேனு பார்த்தா இப்போ போன கேரக்டர், இப்போ நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த ரெண்டு ஊருக்காரும் பேசிட்டே இருக்காங்க. போனோம் எங்கள் ஊருக்கு தான் புதைக்கணும், எங்கள் ஊருக்கு தான் பறிக்கணும்னா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனால் தான் இத்தனை பிரச்சனை வந்ததுன்னு போய் பலாறுனு அரைஞ்சாப்புல அடி அடிவான அந்த ஜெயராஜ் கேரக்டர் அப்படிங்கிற வழி, இதுதான் சான்ஸ் அடிச்சாப்லையே வழி அப்படின்னோடனே நாங்கள்லாம் அப்படியே லைட்டாக ஷாக் ஆகிட்டோம். அப்படின்னா அது வந்து இந்த நாடகத்தினுடைய அந்த இதில் வந்து அடுத்தது மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. நடந்துகிட்டே இருக்கும் பொழுது வந்து என்னென்னா மறுபடியும் வந்து என்னென்னா பேச்சுவார்த்தையில் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு போய் மறுபடியும் பள்ளுன்னு அடித்தான். வரும் வழி தாங்க முடியல, புனமாக தூங்கிட்டு இருக்க டக்குன்னு கையை வச்சுட்டாப்புல எந்திரிச்சு வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறாரு. சீரியஸாக நடக்குது, உட்காந்துட்டுருக்க ஆடியன்ஸ் எல்லாம் செம்ம காமெடியாக இருக்குல்ல நாடகம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. எங்களுக்கு தான் தெரியும் உள்ளே வந்து வேற ஒரு நாடகம் ஒன்று ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வெரைட்டி 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 அடிக்கிறாரு. எங்கள் அண்ணன் தான் டைரக்ஷன் பண்ணுவார், அவருக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல. அடிச்சுட்டு நம்ம நேராக போய் அந்த போன கேரக்டரும் மறுபடியும் படுக்கிறது அப்படின்னு ஒன்று. இப்போ அந்த நாடகத்தை மேட்ச் பண்ணுமே, உடனே அண்ணன் வந்து பார்த்தியாடா போனோன்னா கூட சில நேரம் சூடு சொரணையெல்லாம் இருக்கும், யாராவது அடித்தாலும் விரட்டி வந்து அடிக்கின்றான் என்று சொல்லி ஒரு மேட்ச் பண்ணார். இந்த மாதிரியான நாடக அனுபவத்திலிருந்து தான் இந்த கலை இலக்கிய செயல்பாடு என்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிஞ்சு அப்படியே வருது. அந்த காலத்தில் தான் வந்து என்னென்னா நான் அப்பப்போ இந்த கவிதைகள் காதல் கவிதைகள் ஒரு நல்ல காதல் கவிதை தோப்பு வரதை வந்து பூபாலன் கெடுத்துட்டார், தொடர் அதை அனுமதிக்காதீங்க, எதை கேட்டாலும் வெக்கத்தை தருகிற, வெக்கத்தை கேட்டால் என்ன தருவேன் என்று சொன்ன தம்புசங்கருடைய ஆர்மி நம்மெல்லாம், அதனால் பூபாலன் சொல்வதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்காதீங்க, மிகச்சிறந்த ஒரு காதல் கவிதையை நீங்கள் கொண்டு வாங்க. நான் தூக்க காலத்தில் காதல் கவிதையெல்லாம் எழுதுனா தான் ரொம்ப முக்கியம் தோழர், நம்மளை வாழ வைக்கிறது அதுதான். ஜின்னாப்பெல்லாம் காதல் கவிதை எழுதுனா தான் பிடிக்கும் அவருக்கு, அதனால் வந்து கைதட்டுறேன். இதெல்லாம் ஜின்னாக்கு எதிரான பட்டாளம். எப்படி காதல் கவிதையெல்லாம் எழுதி கொண்டிருந்த இந்த காலத்தில் வந்து என்னென்னா திருமலைச்சாமி என்று ஒரு தோழர், கோயம்புத்தூரில் எஸ்எஸ் குளம் சென்னிட்டு ஒரு பகுதி இருக்குது. அப்போது வந்து அந்த தீக்கதினுடைய பத்திரிகை நிருபராக அப்போது வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு ஒரு காலம், ஒரு தேர்தல் காலத்துக்காக. அப்போது அங்கே போய் அந்த தோழர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்று கேட்டார். ஸோ இப்போ நான் வந்து பிஎல் படிச்சுட்ருக்கேன், வழக்கறிஞருக்கு படிச்சுட்ருக்கேன் என்ன சொன்னார். அப்போ வந்து உங்களுக்கு ஞானபாரதி தெரியுமா என்று கேட்டார். ஞானபாரதிங்கிற ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் யாருன்னு தெரியாது. அவர் வந்து செம்மலர் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய பத்திரினுடைய துவக்க கால ஆசிரியர் குழுவைச் சேர்ந்த ஒரு தோழர். அவர் வந்து என்னென்னா மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர். சமீபத்தில் தான் அவர் இறந்தார், இறந்த விட
அவருடைய உடலுக்கு எந்த சடங்குமும் செய்யக்கூடாது என சொல்லி அந்த உடலை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு ஒப்படைக்க வேண்டும் என சொல்லி இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போன வாரம்தான் ஞானபாரதி அவர்கள் தன்னுடைய உடலை சமூகத்திற்காக வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து செத்த அந்த மனிதன் தன்னுடைய உடலையும் சமூகம்தான் பயன்படுத்த வேண்டும், மருத்துவ மாணவர்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்படைச்சார். அதே போல் நேற்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியும் வந்து 72வது வயதில் இருந்திருந்தால் 50 வருஷம் இந்த தேசத்தினுடைய பல்வேறு உழைப்பாளி மக்களுடைய உரிமைக்காக போராடியவர் தன்னுடைய உடலை கொண்டு போய் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தன்னுடைய உடலை, அது இயல்பாகவே கம்யூனிஸ்டுகளுக்கு கூடிய ஒரு விஷயந்தான், அது அவங்களை வந்து அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலை தான். அந்த ஞானபாரதி குறித்து அவர் பேசிட்டு வந்தேன்னா, ஞானபாரதி வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர்களுக்கு தெரியாதா இல்லை கேள்விப்பட்டிருக்க தொடர் என்று அவர் சொல்லும்போது, அவர் எழுதிய அந்த ஒரு சுட்டு கண்ணீர் என்ற கதையை படிச்சிருக்கீங்களா என்று கேட்டார். அந்த கதை எப்போ வந்துச்சுன்னா 1972-75 காலகட்டங்களில் செம்மலர் இலக்கிய இதெல்லாம் வந்திருக்கு. அந்த கதை தெரியாதே அப்படின்னா, அந்த கதையினுடைய கரு என்னென்னா, கணவர் வந்து இந்து, மனைவி வந்து முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தனியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. பயங்கரமான லவ் ரெண்டு பேர்த்துக்கும். திடீர் என்று அந்த மனைவி இறந்துடுவான். இறந்த மனைவி வந்து என்னென்னா, அவன் மீது பயங்கரமான அன்பு இவருக்கு இருக்கும். ஆனால் தான் அழுக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் தன்னை வந்து கட்டுப்படுத்துகிறீங்க பேரில் இவளை வச்சுட்டு அந்த பாடி இவங்களா தூக்கிட்டு போய் புதைச்சிருவாங்க. அதனால் அந்த அழுகையை அவர் அடக்கி கொண்டு அந்த காரிய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார். அந்த திருமலைசாமி என்ற அந்த தோழர் வந்து கிட்டத்தட்ட அப்போதே வயசு ஒரு 65 வயசு இருக்கும். நல்லா வயதானவர், வெள்ள முடி, நல்ல பழுத்த உடம்பு, ஒரு சிகப்பு கலர் துண்டை என்பது தோளில் போட்டிருந்தார். தோளில் போட்டிருக்கக்கூடிய அந்த துண்டை வச்சு இந்த கதை கிட்டத்தட்ட அந்த கதையை ஒரு 45 நிமிஷம் சொல்லியிருப்பார். அந்த நீண்ட கதை 45 நிமிஷமும் அவர் அந்த கதையை சொல்ல சொல்ல அந்த துண்டை எடுத்துட்டு அப்படியே ஒரு குழந்தை உட்கார்ந்து அழுவதை போல தேம்பி அழுகிறார். தேம்பி அந்த கதையினுடைய மொத்த பக்கமே ஒரு 4-5 பக்கம்தான் அந்த கதை இருக்கும். ஆனால் அந்த கதையை அவர் சொல்ல சொல்ல தன்னுடைய துண்டை எடுத்து அப்படியே அழுது தொடச்சிட்டே அந்த கதையை சொல்லிகிட்டே இருக்கார். அவ்வளோ பெரிய ஒரு பெருத்த உருவம், அந்த எஸ்எஸ் குளம் பகுதி முழுக்க ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பெரிய அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு விவசாயி அவர். ஆனால் அந்த மனுஷனை எதுக்கும் பயப்பட மாட்டார், போலீஸ் கிளீஸ் வந்தால் வந்து எதிர்த்து நின்று சட்டை பிடிக்கிற ஒரு ஆள் அவர். ஆனால் அந்த ஒரு மனிதனை ஒரு 4 பக்க கதை ஒரு குழந்தையாக மாற்றி அசைத்து பார்த்து அழுக வச்சதை நான் அப்படியே கண்ணால் பார்த்தேன். ஒரு கதையினுடைய வெற்றி என்பது ஒரு அசைக்கவே முடியாத மனிதனை கூட அசைத்து பார்க்கும் ஒரு பெரும் வல்லமை உண்டுதான் ஒரு நல்ல சிறுகதையாக இருக்க முடியும். அப்படியான கதையை எழுதியது ஞானபரத். அந்த கதையை அவர் சொல்லி முடிச்சோன்னா நான் நினச்சேன், எப்படி வந்து ஒரு கதையால் இவ்வளோ பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்த முடியும் என்றால், நாம் நமக்கு தெரிந்த, நாம் பார்த்த, சந்தித்த அல்லது அனுபவித்தவை கதைகளாக மாற்றுவது என்று முடிவெடுத்தேன். அப்படி நான் முடிவெடுத்த அந்த காலம் என்பது என்னென்னா, நான் பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சு கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு நீதிமன்றங்களுக்கு வக்கீலாக வந்தாச்சு. வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அப்போ தான் திரும்ப அந்த காட்சி என்பது எனக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் நினைவுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, பிரதோஷ் ராஜ்குமார் என்ற கோவையை சேர்ந்த ஒரு மூத்த எழுத்தாளர், அவர் ஓநாய்கள் ஊளையிடும் ஒரு பாலைவனம் போல என்று ஒரு சிறுகதை தொகுப்பை எழுதியிருந்தார். அந்த சிறுகதை தொகுப்பை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது அந்த சிறுகதை தொகுப்பில் எழுத்தாளர் ஆதவந்தி சென்னையாக ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். அந்த முன்னுரையில் என்பது அந்த 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 கதையை தொகுப்பு முழுக்கவே கோயம்புத்தூரில் நடந்த கலவரம் குறித்தான கதைகள். கிட்டத்தட்ட ஒரு 10 கதைகளில் ஒரு 5-6 கதைகள் கோவை கலவரம் குறித்தான கதைகள் தான் அதில் இருக்கும். அந்த கதை தொகுப்புக்காக முன்னுரையை ஆதவந்தி சென்னையாக வழங்கியிருக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை சொன்னார். நாம் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம். ஆனால் இதே ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்குது, ஒரு பெரிய கொலைகள் என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதை குறித்து எந்த பிரங்கையும் வருத்தமும் இல்லாமல் சாதாரண ஒரு ஜனங்களாக வாழ்ந்து செத்து போவது எவ்வளோ அசிங்கமானது, கேவலமானது. அதை பதிவு பண்ணாமல் இருப்பது அதை விட அவமானமானது என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். எனக்கு இந்த வார்த்தை என்பது உறுத்திட்டே இருந்துச்சு. என்னென்னா,
எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் இருந்தது ஒசூர், தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு எல்லை முடிகிற இடம் ஒசூர். அங்கே இருக்கார், அங்கே இருக்கவர் அங்கே உட்கார்ந்து அந்த புத்தகத்துக்கு எழுதக்கூடிய ஒரு மதிப்புரையில் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு உறுத்தல். அந்த உறுத்தல் வந்து என்னென்னா, நம்மெல்லாம் ஜாலியாக இருக்கோம், ஆனால் அங்கே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு பெரிய வன்முறை கலவரம் நடந்திருக்கு, பலரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் எப்படி உங்களால் இருக்க முடியும், அது குறித்து எந்த பதிவும் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் என்று அதை சொல்லும் பொழுது அந்த சொன்ன அந்த வார்த்தை என்பது தான், ஏன் நமக்கு தெரிந்த செய்தியெல்லாம் கதைகளாக மாற்றக்கூடாது என்று முடிய அணையமா. அப்போதுதான் நான் கதைகள் எழுத துவங்கினேன். தொழிலை நான் குறித்த நேரத்தில் முடிச்சிருவேன். கதைகள் எழுத துவங்கினேன். அப்போது நான் எழுத நினச்ச முதல் கதை, கோயம்புத்தூரில் அந்தோணி செல்வராஜ் என்ற ஒரு காவலர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இஸ்லாமிய நம்பிக்கையாளர்களால் அவர் ஏற்கனவே அவங்களுக்குள்ள சில பஞ்சாயத்துலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பிளாக்வார கடையில் வசூல் செய்கிற சம்மந்தமாக சே நீ பண்ணக்கூடாது, நான் காசு கேட்பேன், நீ கொடுக்க அவனு ஒரு பஞ்சாயத்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்க கேப்பில் வந்து ஒரு தனிநபர் தாக்குதலாக அந்த காவலர் செல்வராஜை என்பது கொலை செய்யப்படுறார். காவலர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டதற்கான அடுத்த நாள் எங்களுடைய பாட்டி என சொல்லக்கூடிய நானிம்மா, அம்மாவுடைய அம்மா இறந்த 40வது நாள் காரியம்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த ஃபாத்தியா என்பது திருச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய ஜங்கிள் பீர் தர்காவில் என்பது நடக்குது. இந்த தர்காவில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் வந்து என்னென்னா, அடுத்த நாள் வந்து என்னென்னா கோயில் நகரம் முழுக்க பெரும் கலவரம் என்பது நடக்குது. அப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்ருக்கேன், நடக்குது. இந்த கலவர கூம்புகள் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ அந்த பகுதியெல்லாம் நோக்கி போய் அடித்து கொலை செய்வது என்ற முடிவோடு ஒரு பெரிய வன்முறையை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது என்னென்னா, அந்த தர்காக்குள்ளே இருந்தக்கூடிய எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய அச்சமும் பயமும் வந்து அந்த தர்காவுடைய அந்த பலகையாக தான் இருக்கும் அந்த ஒரு கதவு, அந்த கதவை சாத்தி உள்ளே என்பதை உட்காந்துடுறாங்க. உள்ளே உட்கார்ந்த உடனே அந்த கலவர கும்பல் சரியாக ஒரு 12:30 மணிக்கு மதியம் இந்த விருந்துக்கு வரக்கூடிய எல்லோருக்கும் சமைச்சு கொடுப்பதற்காக ஒரு தேக்ஸா முழுக்க பிரியாணி என்பது செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு சிக்கன் இது கிரேவி என்பது செய்யப்பட்டிருக்கு, இதெல்லாம் அந்த உள்ள தர்காக்குள்ள சமைச்சு வச்சுட்ருக்கு. ஒரு 12:30 மணி வாக்கில் திடீர் என்று ஒரு பெரிய கும்பல் வந்து அந்த தர்காவினுடைய கேட்டை போட்டு உடைக்கிறாங்க. உடச்சி அதை வந்து தகர்க்க பார்க்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் உள்ள பயம், உள்ளே வந்தால் அந்த கலவர கும்பல் எவ்வளோ பெரிய கொலை செய்வார்கள் என்று தெரியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய வெறியோடு அவர்கள் இருப்பது மட்டும் உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். உள்ளே அதிகபட்சமாக வந்து ஒரு 40 பெண்களும் ஒரு 10-12 ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. உடனடியாக குறைந்தபட்சம் அந்த தர்காக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளையாவது பாதுகாப்போம் என்று ஒரு முடிவோடு பெண்கள் என்னென்னா குழந்தைகள்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுங்க என்று சொல்லும்போது அந்த தர்காவோட ஒட்டி ஒரு காலனி என்பது இருக்குது, இவர்களுடைய குடியிருப்பு காலனி என்பது அங்கே இருக்குது. அந்த குடியிருப்பு காலனிக்குள்ளே போட்டுவிட்டால் குழந்தைகள்லாம் தப்பிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த சிவர் மேலே உட்காந்து இந்த குழந்தையை ஒரு கட்டட தொழிலாளி செங்கலை தூக்கி வீசினா வாங்குவாங்க தெரியுங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சட்டியை தூக்கினா வாங்குவாங்க. அப்படி வாங்குகிற அந்த காட்சி நான் அந்த என்னுடைய சிறுகதையில் அந்த கதையிலேயே அந்த காட்சியை காமிச்சிருப்பேன். சின்ன குழந்தை இருக்கும், அந்த வயசு இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு மதமும் தெரியாது சாதியும் தெரியாது, ஆனால் இந்த சாதியை சேர்ந்தவன் அந்த என்று அந்த குழந்தையை கொள்வது நாம் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது இந்த மதத்தைச் சேர்ந்த குழந்தை என்று கொள்வதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஆனால் குறைந்தபட்சம் இந்த குழந்தைகளாவது பாதுகாப்பது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் குழந்தையை தூக்கி வீசுகிறாங்க. மேலே உட்காந்துட்டு 3 பேர் குழந்தைகளை வாங்கி கீழே போடுறாங்க, கீழே 2 பேர் நிற்க வச்சு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. குழந்தைகள்லாம் வந்துச்சு, எல்லா குழந்தைகள்லாம் வெளியே போகுது, 4-5 பேரும் எட்டி குளிச்சாச்சு, 2 ஆண்கள் உள்ளே இருக்காங்க, பெண்கள் யாராலையும் மேலே ஏறெல்லாம் முடியல, கதவு என்பது உடைச்சாச்சு, உள்ளே கும்பல் வந்துருச்சு. மேலே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 2 ஆண்கள் குதிச்சு அந்த பக்கம் போயிடுறாங்க. உள்ளே இருந்த மீதம் 2 ஆண்கள் என்ன செய்வது என்று தெரியல. அவங்க நேராக போய் தர்காக்குள்ளே உட்காந்தோன்ன இந்த வந்த கலவர கும்பல் கையில் பெரிய கத்திகளோடும் அருவாள்களோடும் கொலை செய்ய வேண்டும் என்று அந்த இரத்த வெறியோடு உள்நிலையக்கூடிய அந்த கும்பலானது அந்த தர்காவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் ஆண்களை தேடுகிறார்கள்.
எங்கடி ஒரு ஆம்பளை இல்லையா, எங்கடி ஆம்பளைகள்லாம் போனாங்க, ஆம்பளைகள்லாம் போனாங்க, அவங்க கத்துறாங்க. ஆனால் அந்த ரெண்டு ஆண்களை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சிவருடைய மூளையில் போய் அப்படி உட்கார வச்சுட்டு, அவங்கள கீழே உட்கார வச்சுட்டு, இவங்களை சுற்றி பெண்கள் நிற்கிறாங்க, நின்றுட்டு, இல்லைப்பா ஒரு ஆம்பளை இல்லை, எல்லாம் யாருமே இல்லை, நாங்கள் பொம்பளைங்க மட்டும்தான் இருக்கோங்கிறாங்க, இல்லை இல்லை எல்லாம் பொய் சொல்கிறீங்கடி அப்படின்னு அருவாளை மேலும் கீழும் வீசுகிறாங்க. அவங்க கத்தி கதறி அழுது கதறாங்க. ஆனால் யாருமே இந்த கும்பல் என்பது கலையில் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. அந்த கும்பல் வந்ததுக்கு ஒருவனையாவது வெட்டணும் நாங்கள் என்று அவர்கள் கத்துகிறார்கள். ஒருவரையும் வெட்ட முடியாமல் அந்த பெண்களை மிக கேவலமான வார்த்தைகளில் வசைப்பாடிவிட்டு அவர்கள் வெளியே இருக்கக்கூடிய அந்த பிரியாணி அண்டாவை அப்படியே தள்ளி விட்டுட்டு, அந்த சிக்கன் கிரேவியும் கீழே அப்படியே தள்ளி விட்டுட்டு, தர்காக்குள்ள ஒரு நாலஞ்சு வண்டி நின்றுச்சு, அந்த வண்டியெல்லாம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க. வெளியே ஒரு ஐந்து பூக்கடைகள் இருக்கும், அந்த ஐந்து பூக்கடைகளும் இஸ்லாம் சமூகத்தைச் சேர்ந்த பூக்கடைகள், இது ஐந்தையும் கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு அந்த வண்டி போகுது. ஒருவேளை இந்த பெண்கள் அந்த அருவாவுக்கு பயந்து, கத்திக்கு பயந்து தெளிச்சு ஓடியிருந்தால் அந்த தர்காக்குள்ளேயே இரண்டு பிணங்கள் என்பது அப்போது இருந்திருக்கும். இந்த காட்சி என் மனசுக்குள்ளே நீண்ட காலமாக ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த இந்த அந்த கும்பலில் இருந்து எல்லாருமே, என்னோடய அக்கா, பெரியம்மா, சித்தி எல்லாருமே, அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா என்னுடைய மாமாவுடைய மருமகன்கள் ரெண்டு பேரும். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு பெரும் ஒரு கொலை என்பது நடந்த காவல்துறையினுடைய நபருடைய கொலைக்கோ இந்த எளிய ஜனங்களுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா சாதாரணமாக பிளாட்ஃபாரத்தில் ஜட்டி பணியில் விற்றுட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கவங்க, ஊதுபத்தி சுருட்டி விற்பனை செய்கிறவங்க, பூ கட்டி விற்பனை செய்யக்கூடியவங்க, இரும்பு வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்று எளிய வேலைகள் செய்யக்கூடிய, அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா சம்பாதிக்கக்கூடிய எளிய ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த அரசியலும் தெரியாது. ஆனால் அன்றைய அந்த தேதியில் மட்டும் கோவை மாநகரத்தில் ஒரு 19 கொலைகள் என்பது நடந்துச்சு. நண்பர்களே, நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் கலவு நடந்துச்சு, ஆமாங்க குண்டு வச்சாங்க. எப்போ வச்சாங்கன்னா, அம்மா அன்றைக்கி குண்டெல்லாம் வச்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த அயோக்க தினத்தை என்பது நாம் யாரும் ஆதரிக்க முடியாது. மனித உயிர்கள் என்பது எல்லோருக்குமானது தான். அது ஒரு மதத்தின் பெயரோ சாதியின் பெயரோ நடத்தக்கூடிய ஒடுக்குமுறையை யாரும் நாம் ஆதரிக்க முடியாது. ஆனால் அந்த குண்டு ஏன் வெடிச்சதுன்னு கேளுங்க. கோயம்புத்தூரை சேர்ந்தது யாருக்குமே தெரியாது. அந்த குண்டு வெடிப்பதற்கான மிக முக்கியமான காரணம், அதற்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பாக கோயம்புத்தூரில் ஒரு 19 நபர்களை, எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாத அப்ராணிகளை, அவன் தாடியும் குல்லாவும் போட்டிருந்த ஒற்றை காரணத்திற்காக கொலை செய்தார்கள். ஒரு 12 குழந்தை தெருவில் விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த குழந்தைய போகிற வழியில் நீ வாடா முஸ்லீம் குழந்தையா அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றான். ஆமாம் அப்படின்னா துப்பாக்கி பேக்கெட்டில் வச்சுருக்கான் முரளின்னு ஒரு இன்ஸ்பெக்டர். டக்குன்னு எடுத்து நெஞ்சில் சுட்டுட்டு போயிட்டே இருக்கான். 12 குழந்தை பந்து விளையாண்டுட்டு இருந்த ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு முஸ்லீம்னா என்னன்னு தெரியுமா, இந்துனா என்னன்னு தெரியுமா, கிறிஸ்துவனா என்னன்னு தெரியுமா, எதுவும் தெரியாத ஒரு குழந்தை. இப்படி ஒரு 19 குழந்தைகள் நபர்களை மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு எந்த விதமான கடும் நடவடிக்கையும் அப்போதைய அரசு எடுக்காததுடைய விளைவில் இருந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் சிலர் சேர்ந்து வைத்தது தான் அந்த குண்டுவெடிப்பு. இந்த ரெண்டு சம்பவத்தையும் மனிதத்தை நேசிக்கக்கூடிய, புத்தகங்களை வாசிக்கக்கூடிய, இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய யாரும் ஏற்க மாட்டார்கள். அப்போது இதை யார் எழுதுவது என்ற கேள்வி இருக்கு. கோயம்புத்தூரைச் சேர்ந்த பெரும் ஜாம்பவான்கள் எழுத்தாளர்கள் யாரும் இந்த துயரங்கள் குறித்து கதைகள் எழுதாத போது ஏன் அதை நாம் கதைகளாக மாற்றக்கூடாது என்று அப்போ தான் முதலாக மௌத்துகளின் காலம் அது. மௌத்து என்றால் இஸ்லாமிய சொல்லாடிகளில் மரணம் என்று அர்த்தம். மௌத்துகளின் காலம் அது என்ற ஒரு கதையை எழுதி புதுவிசை இதழுக்கு அனுப்பிச்சி வச்சேன். ஆதவன் தீட்சண்யா அவர்கள் அந்த கதையினுடைய வாங்கி வாசிக்கிறார். அவர் தான் ஆசிரியர். படிச்சுட்டு அவர் தயவு செய்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சம்பவங்களையும் கதைகளாக மாற்றுங்க, ஏன்னா கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இலக்கிய உலகத்தில் இதுவரைக்கும் எந்த பதிவும், காத்திரமான பதிவுகள் எதுவுமே இல்லை என்று அவர்கள் அப்போது தான் சொன்னார். ஏன்னா அந்த கதையை நான் எழுதி அதே காலகட்டத்தில் அந்த கதையை படித்துக்கிட்டு என்னிடம் பேச வந்த ஒருவர் வந்து அவருடைய அண்ணனை மிக கொடூரமாக ஜிஹெச்சில் கொலை செய்வாங்க. மிக கொடூரமான கொலை என்றால், நீங்கள் அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து
ஒரு பாட்டு வரும், அந்த முதல் பாட்டு. அதை எழுதிய கவிஞர் இளங்கோ கிருஷ்ணனை உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். அவர் சென்னையில் தாளிடப்பட்ட கதவுகள் என்ற என்னோடய சிறுகதை தொகுப்பை பேசும்பொழுது அவர் அந்த வார்த்தையை சொன்னார், உலகத்தின் மிக கொடூரமாக கொலை செய்யப்படக்கூடிய வகைமைகள் என்று ஒரு 10 கொலை வகைமை இருக்குது. எப்படி கொடூரமாக கொலை செய்வது? அதில் ஒன்று என்பது தன் மரணத்தை தன் கண்ணால் அவனே பார்த்து உணர முடியும் அப்படியான ஒரு கொலை. அந்த கொலை என்ன அப்படின்னா, அவனை கையும் பின் காலையும் கட்டிக்கிட்டு அவன் மேலே ஒரு டயரை வச்சுருவாங்க. டயரை வச்சு அந்த நபர் யார் அப்படின்னா, கோட்டமேட்டில் ஒரு அத்தனை வந்து கடுமையாக அடித்து போடுவாங்க. அடித்து போட்டு அந்த ஒரு பெரியவர் முடியாது, உயிர் போகிற பயத்தில் அவரை வந்து ஒரு மாட்டு வண்டியில் வச்சு ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே அங்கே காத்துட்டு இருந்த ஒரு கலவர கும்பல் என்பது என்னென்னா, அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த பையன், அந்த சின்ன பையன், ஒரு 22 வயசுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை அவனை பிடிச்சி அவன் மேலே ஒரு டயரை என்பது மேலே வச்சு கையும் காலையும் கட்டி அவன் மேலே அப்படியே வந்து அந்த டயர் முழுக்க பெட்ரோலை ஊற்றிட்டு பெட்ரோலை என்பது கொளுத்திடுறாங்க. பெட்ரோல் அப்படி கொளுத்திட்டால் உடனே மரணம் வராது. முதல்ல முடி கருகும், மூஞ்சி கருகும். அவன் நான் சாக போகிறேங்கிறது அவன் கண்ணால் பார்க்க முடியும். மூஞ்சி கருகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருகி போகும். இதையெல்லாம் செய்வதற்கு முன்பாக அவனுடைய ஆண் உறுப்பை அறுத்தெடுக்கிறார்கள். இதெல்லாம் கோயம்புத்தூரில் நாம் வாழக்கூடிய நகரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 35 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் நிகழ்ந்த ஒரு பெரும் கொலைகள். இந்த மாதிரியான கொலைகளை பார்த்த ஆற்றாமையில்தான் இவர்கள் செய்தார்கள் என்பது தான் உண்மை. ஆனால் அதையும் நாம் ஏற்க முடியாது. ஆனால் இப்படியான கொலைகளை கூட தமிழ் இலக்கியத்தில் யாரும் பதிவு செய்யாத போது இதையெல்லாம் கதைகளாக மாற்றுவது என சொல்லிதான் தாளிடப்பட்ட கதவுகள் என்ற அந்த தொகுப்பை நான் எழுதினேன். அந்த தொகுப்பு எழுதியதற்கு பிறகு தமிழ் இலக்கிய பரப்பில் அநேகமாக எல்லா இலக்கிய அமைப்புகளும் அந்த தொகுப்பை வாசித்தார்கள், கொண்டாடினார்கள், அதற்காக விருது கொடுத்தார்கள். அதே நேரத்தில் ஒரு பெரும் விவாதமும் நடந்தது. பல மாணவர்கள் இந்த புத்தகத்தை மட்டும் மையப்படுத்திய எம்ஏ எம்ஃபில் ஆய்வுகள் பிஹெச்டி ஆய்வுகள் எல்லாம் செய்தாங்க. இந்த இலக்கிய பிரதி என்பது யாரும் ஜாம்பவான்கள் என சொல்லி கொண்டிருந்த யாரும் எழுதாத போது என்னை, நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி என்னை அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள் என்று சொல்லி, இது ஒருவேளை இதையெல்லாம் யாராவது கதைகளாக எழுதியிருந்தால் நான் எழுதியிருக்க மாட்டேன். இவையெல்லாம் எதையும் கதைகளாக யாரும் எழுதாதனால் என்னுடைய நீண்டகால வாசிப்பு என்பது ஒரு கதையை எப்படி கையாள்வது என்ற அந்த சூட்சமும் அந்த கலையும் எனக்கு தெரிந்ததனால், இதை கதைகளாக மாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததனால் அது அந்த கதைகளாக அதை மாற்றினேன். அந்த கதைகளின் வழியாக அதை நான் கொண்டு வந்தேன். இப்போ தோழர்களே, கடவுள் எல்லா கொலைகளும் கடவுளின் பெயரால் தான் நடந்தது. இப்போதும் நடந்து கொண்டிருக்க எல்லா கொலைகளும் கடவுளின் பெயரால் தான் நடந்திருக்கு. கடவுள் என்பவர் யார்? நீங்கள் வந்து நம்ம ஆனந்தராஜா அவர்களுடைய ஒரு கவிதை இதில் இருக்கு, கடவுளோடு ஒரு கோப்பை தேநீர் அருந்த நேர்ந்தது. நம்ம ஆனந்தராஜ் ஆனந்த பிரபு எழுதிய இந்த தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை, கடவுளோடு ஒரு கோப்பை தேநீர் அருந்த நேர்ந்தது. 5 நிமிடங்கள் நான் கடவுளாக இருக்க வேண்டும், வரம் கொடுங்கள் என்று கடவுளிடம் கேட்டேன். பதிலேதும் அவர் சொல்லவில்லை. பக்கத்து மேசையில் குழந்தை ஒன்று தவறி விழ பார்த்தது. தாவி பிடித்து அமர் வைத்து விட்டேன். கடவுளை பார்த்து என் வரம் என்னவாயிற்று என்று கேட்டேன். உனக்கு கொடுத்த 5 நிமிடம் முடிந்து விட்டது என்று சொன்னார். அவ்வளவுதான் சார் கடவுள். கடவுள்னா ஒன்றுமே இல்லை சார். நாம் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் தான் கடவுள். இந்த கடவுளின் பெயரால் தான் கொலைகள் செய்யப்படுகிறது என்றால் அந்த கொலைகளை நாம் அனுமதிக்க முடியாது. இந்த கடவுளின் பெயரால் தான் ஒரு பெரும் வன்முறை நிகழ்த்தப்படுகிறது என்றால் அந்த வன்முறையை நாம் அனுமதிக்க முடியாது. கொரோனா காலத்தில் பெரும் பெரும் துன்பங்களை எல்லாத்தையும் நாம் வந்து பார்த்தோம். கொரோனா காலத்தினுடைய துன்பங்கள் குறித்து நீயா நானா வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது ஒருத்தர் துணி துவைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, சாப்பாடே இல்லை, குழந்தைகள்லாம் பசிக்கு அழுகுது, கிட்டத்தட்ட அவன் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, இருந்த ஒரு கிலோ அரிசியை வைத்து தான் 5 நாட்கள் அவர்கள் வந்து வாழ்ந்தாங்க. ஏன்னா இவர் பாட்டுக்கு மைக்கில் வந்து 8 அமாவாசைங்கிற மாதிரி அறிவிச்சிட்டு போயிட்டார். நாளை காலையிலேருந்து யாரும் கடை தரக்கூடாது, எல்லாத்து கடத்தையும் மூடி வீட்டுக்குள்ளே தான் பாருன்ட்டார். இந்த எளிய ஜனங்கள், உழைப்பாளி ஜனங்களுடைய உணவுக்கு குறித்தான எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல்
தனக்கு மூன்று நேரம் ஒரு நிறைவான உணவு கிடைக்கும், சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் என்று அதிகாரத்தில் இருப்பதால் அறிவிக்கப்பட்ட இந்த திடீர் ஊரடங்கால் அந்த தொழிலாளி குடும்பம் சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. அவங்க ஒரு கிலோ அரிசி கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் பயன்படுத்திட்டாங்க. கடுமையான பசி. இந்த 5 நாட்களில் இவங்க 2 பேருமே சாப்பிடல, குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. 1 கிலோ அரிசி முடிஞ்சது. கடுமையான பசி. ஏதாவது பண்ணுங்கள், குழந்தைங்க பசி அழுது, என்னால் தாங்க முடியலேன்னு கொண்டாட்டி சொல்கிறாள். வேறு வழியே இல்லாமல் மழை ஜோன்னு பெய்யுது. கொடை எடுத்துகிட்டு அந்த துணி துவைக்கக்கூடிய தொழிலாளி தெருவில் ஏதாவது ஒரு கடையை தட்டி இன்னொரு 1 கிலோ அரிசியை கடன் வாங்கி நம்ம குடும்பம் நடத்திடலான்னு தேடிட்டு போகும்போது அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் பை கிடைக்குது. அந்த மஞ்சள் கலர் பையை எடுத்து பார்த்தா அந்த பையில் ஒரு 40,000 ரூபா பணம் இருக்குது. உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10-15 பவுன் நகை இருக்குது. இதை பார்த்தபோது அவர் நினைத்தார், நம்முடைய பெரும் துயரத்தை எல்லாம் தயத்தையெல்லாம் பார்த்து தாங்க முடியாத கடவுள் இதோ வைத்து பிழைத்துக்கொள் என்று நமக்கு போட்டிருக்கிறார் என்று அவன் உச்சி முகந்து கொண்டாடி அந்த பையோடு வராரு, பஞ்ச பையோடு வராரு. அவன் பொண்டாட்டி உட்கார்ந்துட்டுருக்கா. அவள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அது என்னது அப்படின்னு கேட்டிருக்கா. நீயே பாரு என்னதுன்னு கேட்டிருக்கா. உள்ள பணமும் நகையும் இருக்குது என்று அந்த அவண்டால் சொல்கிறாரு. காலை உள்ளே வச்சிடாது, நெட்டிடுவேன் என்று அந்த அம்மா சொல்லுது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கூட யாரோ கல்யாணத்துக்கு போகிறவங்க எங்கேயோ தவற விட்டுருக்காங்க, கொண்டு போய் வீட்டில் கூட நம்ம பற்றி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, போய் குடியா என்று சொன்னார். கடவுள் என்பவர் அவள் மனைவியாக இருக்கிறார். அவ்வளோதான் கடவுள். அதை கொண்டு போய் நேராக சாப்பாடு இல்லை, குழந்தைங்க பசியில் அழுகுது, ஆனால் கையில் 40,000 ரூபா பணம் இருக்குது, 15 பவுன் நகை இருக்குது. ஆனால் நமக்கு பணம் முக்கியமா, பசி முக்கியமா, அறம் முக்கியமா என்றால் அறம்தான் முக்கியம் என்று அந்த பொண்டாட்டி கத்தியதோட விளைவாக கொண்டு போய் அவ்வளோ வறுமையிலும் கொடுத்தார். அதே போல் இன்னொரு சம்பவம், ஒரு அம்மா தன்னுடைய சின்ன குழந்தைக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அந்த குழந்தை மூச்சுக்காக கத்துது. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எட்டி கூட பார்க்க தயாரில்லை. அவங்க கதவை பூட்டிட்டு காதில் பஞ்சு அடிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த குழந்தை மூச்சு முடியாமல் துடிக்குது. யாரையும் கூப்பிடுறாங்க, யாரும் அந்த கொரோனாவோட ஊரடங்கின் காரணமாக எந்த வண்டி வாகனமும் இல்லை, யாரும் வர தயாரில்லை. இவர் என்ன செய்வது என்று வெளியே தெருவுக்கு வரா, வீட்டுக்கு வரா, தெருவுக்கு வரா, வீட்டுக்கு வரா, ஒரே ஒரு ஆட்டோ வந்திருக்கு. ஆட்டோவில் சொல்கிறா, இப்படி என் குழந்தை துடிக்குது என்று அப்படின்னோடனே, வாங்க நான் அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை ஆட்டோவில் அள்ளி போட்டுட்டு நேராக ஆஸ்பத்திரி போகிறாங்க. ஆஸ்பத்திரி போனால் இங்கே ஆக்சிஜன் எல்லாம் எதுவும் கிடையாது என்று அவங்க கை விரிக்கிறார்கள். அடுத்த ஹாஸ்பிட்டல் போனால் அங்கேயும் இதே பிரச்சனை. இப்படி ஒரு 5 ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஆட்டோக்காரர் தூக்கி தூக்கிட்டே போகிறாங்க. 5 ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் போகிறோம், நீங்கள் ஆக்சிஜன் ஏற்பாடு பண்ணுங்கண்ணா, இந்த ஆட்டோக்காரர் நீங்கள் இருங்க, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் போய் எங்கெங்கேயோ அவருக்கு பிடித்த சில சோர்ஸில் ஒரு சின்ன சிலிண்டர் என்பது வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தையை கொடுத்துட்டு இந்த ஆட்டோ டிரைவர் போயிடுறார். அந்த குழந்தை என்பது காப்பாற்றப்பட்டது. அந்த நியா நானாவில் அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த வந்த மனுஷன் யாருன்னு தெரியல, ஆட்டோவில் வந்து எல்லா புகழும் இறைவனுக்குன்னு எழுதியிருந்துச்சு, அவர் ஒரு இஸ்லாமியர் என்பது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு என்று சொன்னார். அவர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த நகரம் முழுக்க நான் தேடி பார்த்தேன் நன்றி சொல்வதற்காக, ஏன்னா அவரோட பேர் கேட்கல, அவர் காசு வாங்கலை, எனக்காக அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அலைஞ்சிட்டே இருந்தார். அவர் யார் என்னன்னு இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்லை. எல்லா இடத்துலையும் நான் அவரை போய் தேடி பார்த்தேன், எங்கும் கிடைக்கவில்லை அவர் என்று அந்த அம்மா சொன்னாங்க. யாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்று சொன்னபோது அவர் சொன்னார், அவர் கட்டாயம் ஒரு கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். இந்த இடத்தில் ஒரு இஸ்லாமியின் கடவுளாக மாறினார். நண்பர்களே, கடவுள் என்பவர் நமக்குள் இருக்கக்கூடிய அறம்தான். அந்த அறத்தை நோக்கி நாம் நகர்ந்தால் ஒரு நல்ல சமூகத்தை நம் குழந்தைகளுடன் விதைக்க முடியும். குழந்தைகள் தான் நமக்கான கடவுள். அந்த கடவுளுக்கு நாம் என்ன சொல்லித் தருவோமோ அதுதான் அது அடுத்த குழந்தைக்கு சொல்லித்தரும். நன்றி, வணக்கம்.